ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹோம் மேக்கர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் சந்தா கோச்சாரை பற்றி பார்க்க போகிறோம். சமீபத்தில் இவங்க பேர் அடிக்கடி நியூஸில் அடிபடுது. இவர் என்ன செஞ்சார்? இவர் ஐசிஐசிஐ வங்கியின் தலைமை நிர்வாக அதிகாரியாக பணிபுரிந்து வந்தார். இதே மாதிரி டாப் போஸ்ட்டுக்கு பெண்கள் போகிறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம், ரொம்ப அரிது. விரல் விட்டு எண்ணலாம், இந்திரா நூயி, ஒரு சந்தா கோச்சார், இவங்கெல்லாம் வந்து இளம் பெண்களுக்கு ஒரு ரோல் மாடல் அப்படி தான் இருந்தாங்க. இப்போது அவங்க கடந்த அக்டோபரில் ரிசைன் பண்ணாங்க ஐசிஐசிஐ பேங்க்ல. இந்த அவங்க மேலே குற்றச்சாட்டு வந்ததுனால ரிசைன் பண்ணாங்க. என்ன குற்றச்சாட்டு? இவங்க தலைமை செயல் அதிகாரியாக இருந்த ஐசிஐசிஐ வங்கியிலிருந்து 300 கோடி ரூபாய் கடன் இவரது கணவர் தீபக் கோச்சார் பணிபுரிந்த வீடியோகான் நிறுவனத்துக்கு வழங்கினாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு. அதுக்கு பிரதிபலனா இவர் கணவரோட நிறுவனம் வந்து நியூ பவர் ரினியூவபிள்ஸ், அந்த நிறுவனத்துக்கு பிரதிபலனா சுமார் 60 கோடி ரூபாய் அளவில் கைமாறப்பட்டது. ஆனால் இதை வந்து ஆரம்பத்தில் அந்த பேங்க்கும் மறுத்தது, அவங்களும் மறுத்தாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து பிஎன் கிருஷ்ணா தலைமையில் ஒரு விசாரணை அறிக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. சமீபத்தில் பிஎன் கிருஷ்ணா அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காரு. அதில் வந்து அவர் நடந்ததெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா, கடன் கோரும் மனு பரிசீலனை கூட்டம் அப்படின்னு ஒன்று நடக்கும். அதுல வந்து தனது உறவினர்களோ நண்பர்களோ கடன் கோரி இருந்தால் அந்த கூட்டத்தில் சிஇஓ கலந்துக்க கூடாது, அதுலேருந்து விலகி இருக்கணும் அப்படின்றது வங்கியோட விதி. ஆனால் அதை மீறி சந்தா கொச்சார் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு லோன் கொடுத்தாங்க. அது வந்து நான் என்பிஏ ஆனது, அதாவது வாரா கடனாகி ஐசிஐசிஐ பேங்க்கு 1700 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு தான் குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து வேலையை விட்டு எடுத்துட்டேன், அக்டோபர்லேருந்து வேலையை விட்டு எடுத்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க. 2009 அவங்களுக்கு வழங்கப்பட்ட போனஸு, அவங்களுக்கு வழங்கப்பட்ட ஷேரு, இது எல்லாத்தையும் ரத்து பண்ணியிருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா இந்த சேனலில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.